பரமக்குடியில் தேசிய அளவில் குண்டு எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நகராட்சி தினக்கூலி ஊழியரின் மகள் பயிற்சி பெற உபகரணங்களும் போட்டிகளில் கலந்து கொள்ள வருமானமின்றி தவிப்பதால் அரசு உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றும் வேலுச்சாமி என்பவரின் மகளான மதுமிதா அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று குவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற தேசிய அளவிலான குண்டு எறிதல் போட்டியில் மதுமிதா கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கத்தை வென்று தமிழகத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். மேலும் தற்போது கடுமையான பயிற்சி எடுத்து வரும் மதுமிதா உலக அளவில் நடைபெறும் குண்டு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டுமென்ற லட்சியத்தோடு பயிற்சி எடுத்து வருகிறார். பயிற்சி பெறுவதற்கு உரிய உபகரணங்களும் சத்தான உணவும் பொருளாதார வசதியும் இல்லாமல் சிரமப்பட்டு வருகிறார். மேலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் பெங்களூரில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா போட்டிக்கு தகுதி பெற்றதை அடுத்து அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு போதிய வருமானமின்றி சிரமப்பட்டு வருகிறார். இதனால் தமிழக அரசு உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார்.